வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் சில்லி எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இதை நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக நான் இன்றைக்கி 4 முட்டையை எடுத்து வச்சுருக்கேன். அதில் முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆயில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உரிக்கும்போது தோல் வந்து ஈஸியாக உறிஞ்சிடும். உப்பு சேர்க்கறது எதுக்காகன்னா முட்டை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 4 முட்டையும் நம்ம உரித்து எடுத்தாச்சு. உரித்ததுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு நம்ம 4 கட் பண்ணிக்கலாம். 4 கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2 கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 கட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் இதை 2 கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணால் நமக்கு இப்போ 4 பீஸ் கிடச்சிரும். இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. ரொம்ப தண்ணியாக கரைச்சா இந்த மிக்சிங் வந்து முட்டையில் ஒட்டாது. இந்த மிக்சிங் வந்து முட்டையில் ஒட்டுறதுக்காக நம்ம ஒவ்வொரு முட்டையும் மைதா மாவில் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் எல்லா முட்டையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பேனில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மைதா மாவில் கோட் பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சிங்கில் போட்டு நல்லா பிசறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு முட்டையில் நல்லா மிக்சிங் வந்து ஒட்டியிருக்கணும். இப்போ எல்லா முட்டையுமே அந்த மிக்சிங்கில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு பொரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா முட்டையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா முட்டையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இதை இன்னொரு தடவை நம்ம எண்ணெயில் போட்டு திரும்பவும் ஒரு தடவை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 7-8 பூண்டை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகம் வேணும்னா 1/3 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கொடை மிளகாவை இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை இதே மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொடை மிளகாவையும் வெங்காயத்தையும் ரொம்ப வதக்கிடக்கூடாது. 1-3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம், இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கிரேவி வேணும் அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னுமே அதிகமாக வேணும் அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க.
இதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மைதா மாவு கரைச்சதை சேர்த்ததுக்கப்புறம் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா திக்காக வந்துடும். பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருக்க எக்கு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ரொம்ப கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ட்ரையாக தான் செய்கிறேன். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கு எந்த சைடிஷுமே தேவையில்லைங்க. இதை அப்படியே சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.